हाय फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு எஸ்கேஎஸ் சத்யா சமையல் இப்போ நான் பீன்ஸ் பொரிக்க போறேன்ப்பா பீன்ஸ் வந்து ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது அதுக்கு அப்புறம் கல்லடைப்புக்கு ரொம்ப நல்லது அதனால வாரத்துல ரெண்டு தடவை செஞ்சு சாப்பிடுங்க இல்லனா இத காய வச்சி பொடி பண்ணி காலையில ஒரு கால் ஸ்பூன் நைட் ஒரு கால் ஸ்பூன் வெண்ணில கலந்து கூட நீங்க குடிச்சா கல்லடைப்பு சரியா போகும் அதனால நீங்க நான் வித்தியாசம் வைப்பேன் பீன்ஸ் பொரியல அதுக்கு தேவையானது 400 பீன்ஸ் எடுத்துக்கேன் ஒரு சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஒரு ஸ்பூன் பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் தாளிக்க கடுகு வேணும் தேங்காய் கூட ஒரு கால் ஸ்பூன் ஜீரகமும் ரெண்டு பூண்டு பல்லு இந்த பச்சை மிளகாய் இந்த கருவேப்பிலைய தண்ணி ஊத்தாம அப்படியே ஒரு சுத்து சுத்திட்டு எடுத்துட்டு வரணும் என்னப்பா இப்போ தாளி பண்ணப்பா எண்ணெய் ஊத்திக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் என்னப்பா அது வதங்கணும்ல காயை எக்காரத்து கொண்டு எந்த காயும் அவிச்சு தண்ணியை வடிகட்டிடாதீங்க ருசியே இருக்காது அப்படி அந்த தண்ணியை தூர ஊற்றாமல் சூப் வச்சு குடிங்க நிறைய பேர் காயை அவிச்சு அவிச்சு தட்டிட்டு உடனே சீக்கிரத்தில் ரெடி ஆகணும்னு நினைக்கிறீங்க அதில் சத்தே இல்லைப்பா அப்படி செய்யாதீங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நில்லுங்க அது கிச்சனில் ரெண்டு நிமிஷம் நின்னிங்கன்னா காய் வதங்கிடும் நீங்கள் ரொம்ப நைஸாக நறுக்கினீங்கன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் பெருசாக நறுக்க கொஞ்சம் தண்டியாக நறுக்கினீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் ஆகும் இப்போ தான் எல்லாத்துக்கும் மிஷின் இருக்கேப்பா மிஷினில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிடலாங்க கடுகு பொறிக்கட்டும் வெங்காயத்தை போட்டேன் ரெண்டு நிமிஷம் வதங்கட்டேன் நம்ம பீன்ஸை போடுவோம் காய்கறி கட் பண்ணுற மிஷினை வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஒரு செகண்டில் நறுக்கிடும் நான் கையால் தான் நறுக்கியிருக்கேன் அந்த மிஷினை நறுக்கினீங்கன்னா ஒரு செகண்டில் பொரியல் ரெடி ஆகிடும் நீங்கள் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டாம் செஞ்சு கொடுக்குறோம்னா சத்தாக செஞ்சு கொடுப்போம் பட்டில் எனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட நிற்க போகிறீங்க அவ்வளோதானே கொஞ்சம் முக்கால் வேக்கம் நல்லா வதங்கட்டேன் வதங்க உப்பு போடுறேன் கொஞ்சம் வதக்கிக்கிறேன் பார்த்தீங்களா ரெண்டு நிமிஷம் தான் வதக்கிட்டு இருக்கேன் இப்படி நல்லா வதங்கட்டோம் எண்ணெயில் வதங்கினதுக்கு பிறகு இப்போ நம்ம உப்பு போடுவோம் உப்பு போடுவோம் ஒரு கால் ஸ்பூன் போட்டால் போதும் நிறைய போட வேண்டாம் உப்பு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குவோம் ஃப்ரெஷ்ஷான காயினா உடனே ரெடி ஆகிருப்பா ரெண்டு மூணு நாள் வதங்கின காயினா இது கூட கொஞ்சம் நேரம் வதங்கணும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வாங்கி செய்யுங்க வதங்கின காய் போட வேண்டாம் போட்டிங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது இப்போ நான் இந்த மிக்சி மிக்சியில் பிரிச்சிருந்தப்பா அந்த பூவை அதுக்குள்ளே தண்ணி மட்டும் தான் ஊற்றுறேன் நீங்கள் தண்ணி தான் ஊற்றுறேன் ஒரு கால் கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறேன் சரிங்களா இப்போ இந்த சிறுபருப்பு ஊற வச்சோமா இதையும் இதில் போட்டேன் ஒரு ஸ்பூன் தான் ஊற வச்சுருக்கேன் ரொம்ப சத்து இப்படி செஞ்சு கொடுத்தா சிறுபருப்பு நல்லது உடம்புக்கு அப்படியே தேவைப்பட்டால் நீங்கள் மஞ்சத்தூள் கூட போட்டுக்கலாம் நான் மஞ்சத்தூள் போடலை சரிங்களா இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி மூடி வச்ச பிறகு இந்த தேங்காய் பூவை போட்டு இருக்கும் ரெண்டு நிமிஷம் மூடி வைப்போம் பிறகுப்பா தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் அதை நம்ம இந்த பூவை தண்ணி ஊற்றாமல் அரைச்சோம்ல அந்த பூவை இப்போ போட்டுருவோம் இப்போ போட்டிங்கன்னா தான் அந்த உரப்பெல்லாம் அந்த காயில் பிடிக்கும் இப்போ நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உப்பு வேணுமா தேவையா தேவையில்லையான்னு செக் பண்ணிக்கோங்க நான் எனக்கு வந்து அரை உப்பு தான் நாங்கள் சாப்பிடுவோம் அதனால தான் நான் கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் 400 போட்டிருக்கேன் பீன்ஸு அப்புறம் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன் சின்ன தேங்காய் மூடி அரை மூடி பூண்டு ரெண்டு பல் கால் ஸ்பூன் ஜீரகம் அதில் 4 பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் உங்களுக்கு உரப்பு கூட வேணால் கூட கூட போட்டுக்கலாம் இல்லை தாளிக்கும் போது கூட ரெண்டு காஞ்ச மிளகாய் கிள்ளி கூட தாளிச்சிக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வைப்பேன் என்னப்பா இந்த ரெடி ஆகிடுச்சு நம்ம கால் கிளாஸ் தண்ணி ஊற்றுறோமோ அதெல்லாம் செஞ்சுட்டு
பெருப்பு முக்கால்வாக்காடு வந்துட்டு பீன்ஸும் முக்கால்வாக்காடு வந்துட்டு சரிங்களா. ஃப்ரெஷ்ஷாக வாங்கி போடுங்க, கேரட்டு பீன்ஸு முட்டைக்கோசெலாம் வதங்கின காய் போடாதீங்க, அதான் லேட்டாகுது. ஃப்ரெஷ்ஷானா ஒரு ரெண்டு நிமிஷம்தான் பக்கத்துலேருந்து வதக்கலைங்கண்ணா ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டுப்பா பீன்ஸ் பொரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.